தங்கு தமிழ் செல்வனின் ஆடியோ வெளியான நிலையில் டிடிவி தினகரன் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்போதைய முக்கிய செய்தி, சென்னை அடையாறு இல்லத்தில் தேனி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் டிடிவி தினகரன். இது தொடர்பாக நமது செய்தியாளர் நம்பிராஜனிடம் விளக்கமாக கேட்கலாம். நம்பிராஜன், இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சங்கரி. அதிமுகவிலிருந்து தினகரனையும் சசிகலாவையும் நீக்கிய பிறகு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தவர்களில் தங்க தமிழ்ச்செல்வனும் முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறார். கட்சியின் முக்கிய முடிவுகளில் தங்க தமிழ்ச்செல்வனின் ஈடுபாடு அதிகமாகவே இருந்து வந்தது. மேலும் நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் தேனி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டார். ஆனால் இந்த தொகுதியில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு தோல்வியை அடைந்தார். மேலும் தேர்தல் தோல்வியாலும் தலைமையில் மேல் உள்ள அதிருப்தியாலும் தங்க தமிழ்ச்செல்வன் மீண்டும் அதிமுகவிற்கே செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து உள்ளன. இந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. மேலும் இந்த நிலையில் டிடிவி தினகரனை தகாத வார்த்தைகளால் தங்க தமிழ்ச்செல்வன் வசைபோடும் ஆடியோ நேற்று மாலை வெளியானது. இந்த ஆடியோவில் தங்க தமிழ்ச்செல்வன் டிடிவி தினகரனின் உதவியாளர் ஜனா என்ற ஜனார்த்தனுடன் பேசுவது போன்று இந்த ஆடியோ வெளியானது. இந்த ஆடியோ வெளியானதை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று அவரது அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரான மகேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான கதிர் காமு உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். நம்பிராஜன், இந்த குழு கூட்டத்தில் ஆலோசனை முடிந்த பிறகு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக சங்கரி. அதாவது அதிமுக ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இணைய இருப்பதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று மாலை தங்க தமிழ்ச்செல்வனும் டிடிவி தினகரனுடைய உதவியாளரும் போனில் பேசிய ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. இந்த பரபரப்பிலே இன்று அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் தேனி மாவட்ட நிர்வாகிகளுடன் டிடிவி தினகரன் ஆலோசனை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மதுரை புறநகர் மாவட்ட செயலாளரான மகேந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான கதிர் காமு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது 10:30 மணி அளவில் இந்த அடையாறில் உள்ள டிடிவி தினகரன் வீட்டில் தொடங்கியுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியினுடைய முக்கிய பங்கு குறித்து கண்டிப்பாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இங்குள்ள நிர்வாகிகள் கூறும்போது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கட்சி தலைமை, அதாவது டிடிவி தினகரன் என்ன அறிவிக்கிறாரோ அதன் அடிப்படையிலேயே நாங்கள் செயல்படுவோம் என்ற நிர்வாகிகள் கூறியதும் நம்மால் கேட்க முடிந்தது சங்கரி. நம்பிராஜன், அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன் சொல்லியிருக்காங்க, தான் பேசியதில் தவறு இருந்தால் அமமுகவிலிருந்து நீக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது நேற்று ஆடியோவில் பேசும்போது தங்க தமிழ்ச்செல்வன் அவரது உதவியாளரான ஜனாவிடம் பேசும்போது அண்ணன் எங்கே என்று தொடக்கத்தில் தொடங்கி உள்ளார். பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியானது சீக்கிரம் தோல்வியை தழுவும், நீங்கள் பண்ணுவது அரசியல் அநாகரிகமானது என்று அபாண்டமான வார்த்தைகளை எல்லாம் போட்டு அவரோட தங்க தமிழ்ச்செல்வன் பேசிய ஆடியோ நேற்று வெளியான இருந்தது. இந்த ஆடியோ, இந்த பேச்சுக்கு பிறகு டிடிவி தலைமையிலான இந்த ஆலோசனை மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து தங்க தமிழ்ச்செல்வன் அதிருப்தியிலேயே இருந்து வந்தார். மேலும் டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு என்பது அதிகரித்து கொண்டேதான் வந்தது. இந்த நிலையில் தான் தங்க தமிழ்ச்செல்வன் மீண்டும் அதிமுகவில் இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியானது. அதிமுக தரப்பில் இருந்து அமைச்சர்களும் தங்க தமிழ்ச்செல்வன் இங்கு வரும்போது நாங்கள் வரவேற்போம் என்ற ஒரு வார்த்தைகளை தான் அவர்களும் தொடர்ந்து கூறி வந்தார்கள். எனவே அவர் அதிமுகவில் இணைவாரா என்பது இப்பொழுது கூடுதலான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தான் அவருக்கான என்ன ஒரு முடிவு என்பது தெரிய வரும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.